உலகம் உய்ய வேண்டும், உயிர்கள் வாழ வேண்டும், அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும், மொத்தத்தில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் எனும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வளம் வரும் நிகழ்ச்சி தான் நம்முடைய வாழ்வும் வளமும். ஏற்பாட்டு ஆதரவு கிள்ளானிலே மணியல் மாளிகை அபூர்வாஸ். அந்த அபூர்வாஸின் நிர்வாகி எல்லாமே அவராகத்தான் செயல்படும் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிபதி டாக்டர் கோ பரன்சு. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னென்னு சொன்னால் அபூர்வாஸ் என்று சொன்னால் கிள்ளான் தான் நினைவுக்கு வருது, கிள்ளான்னு சொன்னால் உடனே அபூர்வாஸ் தான் நினைவுக்கு வருது. அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே இடம்பெறுவதற்கு நீங்கள் கிட்டத்தட்ட நாளைக்கு 33 வருஷங்க, 89 கணக்கு பண்ணுங்களேன். ஆமாங்க, செப்டம்பர் 14 89 அங்கிட்டு ஒரு 11, இங்கிட்டு ஒன்று 33 34 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், கண் மூடி கண் திறக்கண்டே அது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்த காலங்களில் ஓடி இருக்கு, நம்மளும் வெட்டிக்கிட்டே இருக்கோம். சரி, கடந்த வாரம் சொன்னதில் ஒரு சின்ன தகவல் டாக்டர், இந்த நவரத்தங்களோட விலை உலக சந்தையிலே உயர்வு கண்டிருப்பதால் அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது என்று. கண்டிப்பாக, உலக சந்தையில் இந்த ரத்தினங்களோட விலை இந்த கோவிட்டுக்கு பிறகு வந்து அதனுடைய விலையும் வந்து அதீதமாக ஏற்றம் கண்டிருக்கிறது. 30 முதல் 50% வரைக்கும் வந்து ரத்தினங்கள், அதாவது இந்த கலர் ஸ்டோன்ஸ், அது அப்புறம் வைரங்கள், இதெல்லாம் வந்து ஏற்றம் கண்டிருக்கிறது. நீங்கள் வைரங்கள்லாம் நீங்கள் விலை பார்க்கணும்னா ரேப்போ போட்டு ரிப்போர்ட் பாருங்கள், அதில் வந்து விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. முன்னெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த 10 சென்ட் வைரம்லாம் வந்து 3000 ரிங்கிட்லாம் வாங்கிடலாம், இப்போலாம் அதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கவே முடியாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் விலையேற்றம் என்பதை நம்மளால் தவிர்க்க முடியாது, அதை அனுசரித்து தான் நம்ம வந்து பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுகோள், நீண்ட காலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நமக்கும் காலம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எழக்கூடிய வேலையில் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு இரவுலேயும் நம்ம வந்து மரணத்தை வென்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் விளங்கியிருப்பேன் நினைக்கிறேன், எல்லாருக்கும் வயது ஆகி கொண்டு இருக்கிறது, அவருக்காவது எனக்காவது, எவ்வளோ நாள் யார் இருப்போம் அப்படின்னு தெரியல. பாருங்கள், ஒரு சின்ன ஆசை மனசில் இருக்குது, அது உங்ககிட்ட உங்களால் நீங்களாம் நினைச்சா தான் நடக்கும். பாருங்கள், நான் மட்டும் நினைச்சா முடியாது, நீங்கள்லாம் நினைச்சா நடக்கும். என் மரண காலத்திற்கு முன்னால் இன்னொரு முறை ஆன்மீக யாத்திரை பத்துமலை அடிவாரத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ பெரிய அளவில் செய்திருந்தோம். மகாலட்சுமி லட்சுமி நாராயணன் சிவபெருமான் எல்லாருக்கும் சேர்த்து பெருசு பெரிய அளவில் செய்யணும், நீங்கள்லாம் வந்து பங்கு பெறணும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தையை நல்லா படிக்கணும், வன்முறையிலேருந்து நம்முடைய இளைஞர்கள் வந்து வெளியே வரணும், யாரெல்லாம் வாழ்க்கையில் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களாம் அந்த போராட்டங்கள்லேருந்து விடுதலை பெறணும், உயர்வு நம்முடைய சமுதாயம் உயர்வு அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய வேள்வி நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள்லாம் வந்து உங்களுடைய வழிபாடில் ஒவ்வொரு நாளும் இதை சேர்த்துக்கிட்டே வாங்க, உங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படியே உருவாகம் பெற்று மேலே போய் கண்டிப்பாக அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்ல மெட்ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு நடத்துவதற்கு உண்டான ஒரு சக்தியை கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். அந்த அதோடைய முத்தாய்ப்பு என்ன தெரியுங்களா, எல்லாரும் ஒரு அறிவிப்பாளர் தேடுவாங்கள்ல, இவர் தான் அறிவிப்பாளர். அதுக்கும் அது அது நடந்துட்டாலே, அது அந்த மாதிரி ஒரு வேள்வி நடந்துட்டாலே உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கொள்வேன், அது என்னுடைய இறுதி வேள்வியாக இருக்கும். அப்படின்னா அதை அதுக்கு மேலே அந்த மாதிரி செய்கிறது கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆக பெருசாக அதாவது அப்போ மிகப்பெரிய அளவில் செய்யணும். அதனால் இயற்கை ஒத்துழைக்கணும், பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும், யாரெல்லாம் அதில் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒத்துழைக்கணும், யாரெல்லாம் இந்த அபூர்வாஸ் நிறுவனத்தை தெரிஞ்ச நிறைய நமக்கு தெரிந்த மருத்துவர்களை ஆயிரக்கணக்கில் உருவாகி இருக்கிறார்கள் அவங்களாம் இறங்கி வரணும், நாங்களும் வந்து நிற்கிறோம், காசு கேட்கல பணம் கேட்கலங்க, நான் ஆதரவு தான், பணம் வந்து உங்கள்கிட்ட கேட்கவே கிடையாது, அது வந்து எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து வந்துடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. பணம் கேட்கலை, ஒத்துழைப்பு, உடலியல் ஒத்துழைப்பு, எத்தனையோ பேர் இருப்பீங்க, நாங்கள் வந்து பெரிய கேட்ரஸ், நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, லாஜிஸ்டிக்காக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாம் வந்து உதவி செய்யுங்க, அந்த இடத்துல வந்து எல்லோரும் சரிநிகர் சமானம், நீங்கள் வந்து பெரிய ஒரு மெடிக்கல் சென்டரில் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இறங்கி வாங்க, என்றைக்கு நீங்கள் என்னுடைய சமுதாயம்னு நினச்சி நீங்கள் கீழே இறங்கி வருகிறீர்களோ
வந்து நின்று சரிநிகர் சமானமாக செய்கிறீர்களோ அடுத்து உங்கள் தலைமுறையை வாழ வைப்பதற்கு அந்த ஈஸ்வரன் அருள் புரிவார் அப்படின்றது சத்தியமான உண்மை. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். அருள் நிறைந்த அந்த வார்த்தை இதயத்தை கலக்குதுங்க டாக்டர். உண்மைதான், நிறைய நிபுணர்கள், பட்டதாரிகள், உயர்ந்த கல்வியில மகா சிந்தனையாளர்கள் இங்கே அபூர்வாஸ் நிறுவனத்திலிருந்து உருவாகி போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, உலகளாவிய நிலையில இருக்காங்க. இந்த வேலையில் நிறைய பேருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டா உடனே வருவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. சிங்கப்பூரில் எனக்கு ஒரு நண்பர் இருக்காருங்க, அவரெல்லாம் கூப்பிட்டாருன்னா எப்போதுமே எனக்கு வந்து அப்படியே மனசு அப்படியே தடுமாறும். நான்யாங் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸருங்க டாக்டர் வி சிவகுமார் அப்படிங்க, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு அவர் தான் வந்து முக்கியஸ்தராக இருக்கிறார். அவரோட பையனுங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க பாருங்கள், லண்டனில் இருக்கிறாங்க. அவரெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு தெரியுங்களா, அவங்க நினச்சா தொலைபேசியில் கூப்பிட்டு என்கிட்ட பேசிடலாம். அவர் தொலைபேசியில் கூப்பிடுவார். இருந்தாலும் அவங்க மகன் வந்து இல்லை, அவர் நான் நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேராக சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து நேராக வந்து அப்பாவை கூட்டிகிட்டு சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்தாருங்க, அபூர்வாஸ் வந்தார். எல்லாம் நான் நினச்சி பார்க்கின்றேன். அவர் மட்டும் இல்லைங்க, ஸ்வீடனில், நெதர்லாண்டில், ஃபின்லேண்டில், கனடாவில், யூகேயில் இப்படி நிறைய வாடிக்கையாளர்கள் உலகம் முழுமைக்கும் பறந்துருக்கிறார்கள். என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்போது செய்கிறீர்கள் ஹோமம், எப்படியும் செய்கிறீங்களா, நாங்கள்லாம் வந்துடுறோம் மலேசியாவுக்கு அப்படின்னு கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு. தூரம் ஒரு தடையே இல்லை, தூரம் ஒரு தடையே கிடையாது, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாங்க. நான் ஒரு கடைசியாக வந்தவரேன், கேட்டேன் என்ன வேலைங்க செய்கிறீங்கன்னு. ஓ, நான் வந்து கூகுள் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படின்னாரு பாருங்க. நான் நினச்சிட்டேன், கூகுள் நிறுவனத்தோட கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் நம்ம முன்னுக்கு உட்காந்துருக்காரு அப்படின்னு. அதுதாங்க, அதுதான் அவர் அபூர்வாஸ் நிறுவனம் அடைந்த மிகப்பெரிய வெற்றி. என்ன தெரியுங்களா, பணத்திலலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த போய் அதாவது நம்மளுடைய விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு தெரியுங்களா, உலகத்தினுடைய பல மூலைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு தெரியுங்களா, சினிமா பிரபலங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு தெரியுங்களா. அதுதாங்க, அதுதான் நம்ம அடைந்த வெற்றி. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி டாக்டர், 5ஆம் தேதி. ஆமாம், இந்த சித்திரை என்று சொன்னாலே அந்த பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று. ஆமாம், சித்ரா பௌர்ணமினா நம்ம வந்து இந்த பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கெடுத்து சித்திரகுப்தன் நாங்கள் வந்து அவரோட ஏட்டில் வந்து ஒரு எழுத்தாணி கொண்டு எழுதக்கூடிய காலங்க. அதனால் இன்றைய காலகட்டத்தில் சித்ராகுப்தனுக்கு பூஜை பண்ணுறது பௌர்ணமி இல்லையா, இன்னைக்கு இரவு வந்து சித்ராகுப்தனுக்கு விளக்கேற்றி பூஜைகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் சித்ராகுப்தனுக்கு படையல் போடும்பொழுது இந்த உப்பு இல்லாமல் தான் சமைப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சு இந்த உப்பு இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் வந்து சமைச்சு படையலிட்டு அவரை வழிபடுவது சிறந்ததாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி சிறந்த பௌர்ணமி தான். சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பொருள் அறிமுகமாக நீங்கள் எதை பற்றி விபரிக்க போகிறீர்கள்? எந்திரங்கள் தாங்க. ஏன்னா அந்த எந்திரங்களை வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் எங்களோட கோயில்களில் வந்து பெரிய ஹோமம் செய்து இந்த ஒரு லக்ஷ்மி குபேரை பூஜை செய்கிறோம், அதுக்கு வந்து எந்திரங்களை நீங்கள் வந்து அனுப்பி கொடுத்து உதவி செய்ய முடியுமா, ஒரு 100 எந்திரங்கள் தேவையாக இருக்குன்னு. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருக்கலாங்க. நீங்கள் லண்டனில் இருக்கலாம், பாரிஸில் இருக்கலாம், நியூயார்க்கில் இருக்கலாம், ஃபின்லேண்டு, நெதர்லாந்து, சுவிட்சர்லேண்டு, எங்கே வேணாலும் இருக்கலாங்க. எந்த மூலையில் இருந்தாலும் முன்னுமே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், என்ன எந்திரம் வேணும் அப்படின்னு. முறையாக செய்து அதை இந்த மாதிரி ஃப்ரேம், இதெல்லாம் வந்து மெட்டல் ஃப்ரேம் பாருங்கள், இந்த ஃப்ரேம் செய்து உங்களுக்கு எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் மலேசியாவில் இந்த நாட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, பாலியில் இருக்கிறவங்க, தாய்லாண்டில் இருக்கிறவங்க, ஏதாவது பெரிய ஹோமம், சுதர்சன ஹோமம் பண்ண போகிறீங்க, இல்லை சிவனுக்கே ருத்ர ஹோமம் பண்ண போகிறீங்க, மிருத்யுஞ்சய யந்திரத்தை நீங்கள் வச்சு பூஜை பண்ண போகிறீங்க, எல்லோரும் கொடுக்க போகிறீங்க, அது ஒரு கோயிலுக்கு ஒரு நன்கொடையாக சில வசூலாகும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத சொல்லுங்கள். ஏறக்குறைய அபூர்வாஸ் நிறுவனத்தில் 240 மேற்பட்ட எந்திரங்களை செய்து கொடுக்க முடியும் கும்பாபிஷேகங்களுக்கு. நீங்கள் வந்து 3.5 அங்குலத்திலேருந்து 2 அடிக்கு 2 அடி கேட்டால் கூட செய்து கொடுக்கறதுக்கு நமக்கு செய்து, அதை கோல் பிளீடிங் செய்து உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 எந்திரம் இருக்கிறது, 3-in-1. இதுதான் ரொம்ப அபூர்வாஸில் ரொம்ப அதிகமாக பல ஆயிரங்களை தாண்டி விற்ற ஒரு எந்திரம் பரிவர்த்தனை ஆனதுன்னா இந்த பத்துமலை அடிவாரத்துலேருந்து இதுதான் லட்சுமி சுதர்சன எந்திரம்,
லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண இயந்திரம், ஜன தன மன ஆகர்ஷண இயந்திரம். இது வந்து இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தடைகளை எல்லாத்தையும் நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது. அடுத்தது இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயந்திரம் இருக்கும். இது வந்து லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண இயந்திரமும் சுதர்ஷன இயந்திரமும் இருக்கும் பாருங்கள். இந்த ரெண்டு எந்திரத்துக்கையும் வச்சு வழிபாடு பண்ணுறதுனா தடைகளை நீக்கி வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். அது இந்த இந்த எந்திரத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இது இது ஆறு ஆங்குலத்தில் இருக்கும் பாருங்கள். இது ஆறு ஆங்குலத்தில் சுதர்சன எந்திரமும் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷன எந்திரமும் இருக்கும். அளவு வேறு, இது அளவு வேறு, இது ரெண்டும் அளவு வேறு. அதே போல் இதே மாதிரி பொரிசு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இருக்குது. யாருக்கு தேவை? ஏன்னா இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, நாளைக்கு இருக்கிறது, இந்த குறுகிய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் தேவையாக இருந்தீங்கன்னா இந்த பழைய விலையிலேயே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதன் பிறகு தான் வந்து நம்ம வந்து விலையேற்றம், ஏன்னா நான் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன பொழுது என்னோடய பணியாளர், இல்லை இல்லை இல்லை, நாங்கள் நிறைய ஆர்டர்லாம் எடுத்திருக்கோம், அவங்க சிங்கப்பூரில் உள்ளவங்களாம் நிறைய கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து நாங்கள் சொல்லிட்டு பேச்சை மாற்ற முடியாது, பழைய வழியாக கொஞ்சம் நாளைக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாருக்கு தேவையாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம், ஆர்டர்களை பண்ணலாம். கோயில்களுக்கு தேவையாக இருந்தால் தமிழ்நாட்டில் சில கோயில்களில் இந்த எந்திரங்களை பிரதிஷ்டை செய்வதற்கு நமக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. அது கூட நம்ம வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து சில சில கோயில்களுக்கு ஒரு 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 9 கோயில்களாவது வந்து சுதர்சன எந்திரத்தை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த எந்திரங்கள் டாக்டர் பொதுவாகவே எல்லாருக்கும் பொருத்தமானது தானே? அதை குறிப்பிட்ட என்ன ராசிகர்கள் பயன்படுத்த? இல்லைங்க, சுதர்சன எந்திரம் பெருமாள் வந்து யாருக்குங்க சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம் தானே. பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன எந்திரம், பெருமாள் வந்து 10 அவதாரத்தில் அது இல்லாமல் கிடையாது. அப்போ அந்த எந்திரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா யார் எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கு தான் பெருமாள் வழிபாடு செய்யணுமோ அவங்களுக்குலாம் ரொம்ப சொந்தமானது. அதே போல் இப்போ ஒரு மிருத்யுஞ்சய எந்திரம், யாருக்கு ஆயுளில் வந்து ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்குது தானே. அப்படின்னா அந்த ஆயுள் விருத்திக்கு வந்து மிக சிறப்பானது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கண்டங்கள், தோஷங்கள், துயரங்கள், கஷ்டங்களை வந்து நீக்கக்கூடியது இந்த மிருத்யுஞ்சய எந்திரம். அதை வச்சு பூஜை பண்ணலாம். அப்படின்னா அது எல்லா எந்திரங்களும் எல்லாருக்கும் ஏற்புடையது. ஆனால் நம்மளுடைய தேவைகள் என்ன? சில பேருக்கு வந்து பண தட்டுப்பாடு நிறையா இருக்கும், குபேர தனாகர்ஷன் எந்திரம் அது வருவதிலேயே தடை இருக்கும், தொழிலில் வந்து விருத்தி இல்லாமல் இருக்கும், தடங்கள் இருக்கும், நிறைய இடர்பாடுகள் இருக்கும், சுதர்சன எந்திரம் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து உடலியல் சம்பந்தமான நோய் போட்டு வாட்டுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன மருந்து எடுத்தாலும் அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வந்து தன்வந்திரி ஒருத்தனை இருக்காருங்க, தன்வந்திரி பகவான். அவர் யாருன்னா இந்த மகாவிஷ்ணுடைய அம்சம்தான். அந்த தன்வந்திரிக்கு இருக்கக்கூடிய ஒரு யந்திரம் இருக்கிறது. அந்த அந்த தன்வந்திரி மந்திரத்தை ஜெபிச்சு செய்யப்பட்ட ஒரு யந்திரம் தான் அது. வைத்திய ராஜாயுதமிக அமிர்த கலச ஹஸ்தாயுதமிக தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது அப்படின்னு வைத்தியராஜ வைத்தியன்னு அப்படியே பேரே கொடுத்துருக்காங்க. அப்பங்க வைத்தியராஜாய வித்மகே அமிர்த கலச ஹஸ்தாய, ஹஸ்தம்னா கையுங்க, அந்த கையில் அமிர்த கலசத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர். பாறுகடலில் கடைஞ்ச பொழுது அவரும் வழியே வந்தார் பாருங்கள், தன்வந்திரி பகவான். அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும், 4448 வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்து அந்த கலசத்தில் ஏந்தி வருவார் பாருங்கள். அந்த மாதிரி அவருக்கு உள்ள யந்திரம்லாம் இருக்கிறது. அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டு நம்ம சுபிட்சமாக வாழலாம். வாட்ஸ்அப் வழியாக நம்முடைய வாழ்வும் வளம் வளம் வரும்போது உலகின் எப்பகுதியிலும் நாம் சென்று சேர்கின்றோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த யந்திரங்கள் அளவு கூட கூட அதனுடைய எடையும் கூடும் டாக்டர்? கண்டிப்பாக கூடும். அப்போ நீங்கள் ஆன்லைன் வணிகத்துக்கு இது எல்லாம் அனுப்பிக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ வாங்குறவங்கலாம் வந்து ஒரு அம்மா வாங்கினாங்க லண்டன்லேருந்து விலை, அதெல்லாம் வெயிட் அதெல்லாம் வந்து அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை, தேட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் தான். அப்படியே ஒரே போட்டு போட்டாங்க, ஒரே தேட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், யூ சென்ட் இந்த மணி வில் பி ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னாங்க. அனுப்பியாச்சும் அவங்களுக்கு போய் கிடச்சிருச்சு போதும். இப்போ அந்த நாங்கள் அப்போ அனுப்பலும் பொழுது மலேசியா வெள்ளிக்கு 1890 வெள்ளி வந்துச்சுங்க போஸ்டல் சார்ஜ், ரெண்டு எந்திரத்துக்கும் பெரிய எந்திரங்கள் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தொடர்பு கொண்டு காட்டும்போது இல்லை நாங்கள் ரொம்ப சீற்றமாக இருக்கோம், வெற்றி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். வெற்றிலேருந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு, வெற்றி தான் முக்கியம், பெரிய வெற்றி பாருங்க. அதனால பணமே அது பிரச்சனை கிடையாது. ஃபின்லாண்டுக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும் பாருங்க, அவருக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பணும், 9 அங்குலத்து 9 நினச்சி ஃபின்லாண்டு போய் சேர்ந்துருமா அப்படின்னு எனக்கு ஒரு 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 சந்தேகம் வந்துச்சு. அவர் போய் சேர்ந்துருச்சு. நான் வந்து படிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணேன், தமிழ்நாட்டிலேருந்து தான் அங்கே வந்தேன், ஆனால் வந்து 10 ஆச்சு. ஆனால் அந்த எந்திரம் வந்துச்சுங்க, வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற இப்போ துணிச்சல் ஒன்றும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டாரு.
பெரிய வெற்றி பாருங்க. இன்னொரு நாளைக்கு எங்கேயாவது சூழ்நிலையில் வந்து அந்த மாதிரி சில பேரை சந்திக்க முடிகிற ஒரு பாக்கியம் கிடைச்சால பெரிய நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு. என்ன தெரியுங்களா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நமஸ்காரம் பண்ணி சொல்லணுங்க. மலாய் மொழியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தாடி பாவா தெம்பூரம், கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படி தான் நம்ப நான் வந்து சுற்றுப்பயணம் நான் போனேன், அதான் உலகம் நினச்சிக்கிட்டு நான் அப்படி தான் இருக்கிற ஆள். ஏறக்குறைய பாருங்க, என்னோடய உலகன்றது அபூர்வாஸ், இஞ்சி போனால் இந்தியா, ஃபிலிப்பைனு, ஹாங்காங்கு, தாய்லாண்டு, இந்த மாதிரி இந்த வட்டத்தில் உள்ளதாக இருக்கிறோம். ஆனால் வெளி உலகத்தில் எந்த நாட்டில் என்ன வேணும்னாலும் அதை சாதிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் போகலை, ஆனால் அது நடக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், என்னை பிள்ளை படித்து அங்கே போயிட்டு வேலைக்கு போகுதுங்க, ஏதாவது யாரும் இருக்காங்களான்னு கேட்டால் அங்கே நிறைய பேர் தெரியும். என்னோடய நண்பர் ஒருத்தர் அவரோட மகளை வந்து லண்டனுக்கு அனுப்புகிறாரு, அவருக்கு யாரும் தெரியுமோ, நீங்கள் நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகலைங்க, நான் தான் அனுப்பிவிட்றேன், போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அது பொண்ணை மட்டும் அனுப்பிவிட்றேன்னாரு. நான் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி வருது, ஒன்றும் தெரியாது அந்த பொண்ணுக்குன்னு. ஏர்போர்ட்டில் வந்து அவங்க கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு வந்தவொடனே சொன்னிச்சு, நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது, ராஜ மரியாதை எனக்கு அப்படி போய் இறங்குதான். ஆனால் இருக்கிறது நம்ம இங்கே ரொம்ப இங்கே தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் போனதெல்லாம் கிடையாது, அந்த பக்கம் போனதில்லை பாருங்க. ஆனால் அந்த அந்த செல்வாக்கு வந்து அங்கே காட்டிச்சு, அந்த தொடர்பு, அது அது ஏதோ பலனளித்து தெரிஞ்சு இல்லையா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கட்டுச்சு இல்லையா. எங்கள் சொந்தக்கார பையனை கூட ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பின பொழுது எனக்கு அங்கே யாரையும் தெரியாது பாருங்கள், ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள கேட்டேன், அவங்களை யாரும் தெரியுமா ஸ்காட்லாண்ட், அது சொல்லுங்கள், எங்கள் பொண்ணுங்களாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. அவங்க உடனே வந்து ஏற்பாடு பண்ணி தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு, உலகத்தில் எந்த மூலையும் கண்டிப்பாக அபூர்வாசனத்தினால் தொட்டு பார்க்க முடியும், கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பெரிய வெற்றிங்க, இவ்வளவு சொன்னீங்க, ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒரே தொடர்பு. தொடர்பு, ஆமாம், அந்த தொடர்பு இருந்துச்சு தெரியுங்களா, அது இந்த நிகழ்ச்சி, நீங்கள் எல்லாரும் கூட இருக்கிறீங்க, அதுக்கு தான் நான் முதல்லையே சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாரும், இந்த திருப்பி ஒரு ஆன்மீக யாத்திரை நடத்துறதுக்கு நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம், நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வழிபாடு, தொடர்பு, நம்மளை வந்து ஒரு தொடர்பு படுத்தி கொடுக்கணும், கண்டிப்பாக செய்து விடுவேன். நிச்சயமாக நடக்கும், என்ன எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்களே, நினச்சிக்கிட்டே இருந்தால் அது ஈடுறோம். நீங்கள் தான் அறிவிப்பால, அது நீண்ட காலம் ஒப்பந்தம் கையெழுத்தாயிரு. சரிங்க டாக்டர், இந்த வார இறுதியில் நம்முடைய அன்புக்குரியவர்கள் என்ன எதிர்பார்த்து? ஊர்வாசனத்தில் அனைத்து வகையான யந்திரங்கள், ஸ்படிகங்கள், முத்துமாலைகள், முத்துமாலைகள்லாம் வந்து அட்சய தேதிக்கெல்லாம் அற்புதமான பரிவர்த்தனைங்க, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பரிவர்த்தனை நடந்துச்சு. அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வாங்கி சென்றார்கள், தங்களுடைய தாயாருக்கு வாங்குகிறோம், எங்களுடைய வீட்டுக்காரங்களுக்கு வாங்குகிறோம், சகோதரிகளுக்கு வாங்குறோன்றாங்க. எனக்கு கேட்குறதுக்கே மனசு குளிர்ந்தது, அது சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரியான பொருள், யந்திரங்கள், ரட்சைகள், கவசங்கள், சனி கவச ரட்சை, சுதர்ஷன ரட்சை, லலிதா பரமேஸ்வரி ரட்சை, இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. ரத்தினங்களுக்கு இப்போ உரிய விலையில் நீங்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம். கடந்த வாரம் மாணிக்கத்துக்கு கொஞ்சம் உயிர் ஓட்டுனீங்க, அதோடய விளைவு தான் தெரிந்ததா? இன்னும் ஒன்று, நாங்கள் முன்னே அதில் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் அதை குறிச்சு இது பண்ணலை, ஊடுருவி பார்க்கல, பார்ப்போம். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக. சரி, கடைசியாக நம்முடைய மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏதாவது சொல்லுங்க டாக்டர். இந்த புத்தாண்டு கண்டிப்பாக திட்டவட்டமாக நாமெல்லாம் படித்தவர்களாக, பட்டம் பெற்றவர்களாக இருப்போம். இந்த சமுதாயம் என்பது படித்த சமுதாயமாக மாறும், கண்டிப்பாக மாறும். பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவிலேருந்து போனவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. மேற்கத்திய நாடுகளில் அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சாதாரண நிலையில் தான் இருந்தார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் சிஇஓ யார், அப்பா சுந்தர் பிச்சை, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க எல்லாம் எங்கேருந்து போனவங்க, இந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. பெரிய அமெரிக்காவோட நிர்வாகத்திலேயே நம்ம ஆளுங்க தான் போய் உட்காந்துருக்காங்க. அமெரிக்காவுடைய நாற்காலியை நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுளுடைய நாற்காலிக்கு அடுத்த நாற்காலி அவங்க நாற்காலி அப்படின்னு, அந்த நாற்காலிக்கு பக்கத்து நாற்காலியே நம்மளால போட்டு உட்காந்துருச்சு. கமலா ஹாரிஸா நம்மளால போய் அங்கே உட்காந்துருக்கு. அங்கே அங்கே வந்து அவங்களோட கட்டமைப்புல வந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கெல்லாம் நம்ம ஆளுங்களை உள்ளே கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க.
யானு கேட்டது சொல்லியிருக்காங்க, அவங்களோட சபையிலே கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் சபையெலாம் கேட்டிருக்காங்க. இந்தியன்ஸ் ஆர் மோர் ட்ரஸ்ட்வதி, அவங்க மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது, அவங்க ரொம்ப ட்ரஸ்ட், ரொம்ப நம்பிக்கையானவர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பெருமை தாங்க, கண்டிப்பாக நம்ம சாதிப்போம். அந்த வழித்தொண்டல் தானே. சரி, அந்த இனிய தகவலுடன் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவு கொண்டு வருவோம். அபூர்வாஸ் நிறுவனத்தின் படைப்பாக வாழ்வும் வளமும் நிகழ்ச்சியினுடைய இன்றைக்கு பல தகவல்களை பதிவு செய்தவர் மணியல் ஜோதிடர்களை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை சேமன் டாக்டர் பரமசிவம். விடைபெறுங்க டாக்டர், வணக்கம்.